வணக்கம். இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால நான் 11 புக்கு ரிவ்யூ பண்ண தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து அமர்த்தியாசன் பண்ணேன். இது செகண்ட் புக், எட்வர்ட் ஜென்னர். 17 மே 1749 இங்கிலாண்டில் க்ளோஸ்டர்ஷைரில் பிரெக்கலின்னு ஒரு பகுதியில் பிறக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே நேச்சர்லேயும் சயின்ஸ்லேயும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். அதுவே அவருக்கு வாழ்க்கை முழுக்க முன்னுதாரணமாக இருந்துச்சு. இது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஸ்கூல் வாழ்க்கையை முடிச்சுட்டு காலேஜெலாம் படிக்கும்போது அவர் லண்டனுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அங்கே இருக்கல ஒரு டீச்சர் கூட அவர் கொஞ்சம் ஒரு டாக்டர் மாதிரி, அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாகி அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிறாரு. இது மாதிரி அவர் கற்றுக்கணும், அவருக்கு ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து நேச்சர்லேயும் அதுக்கப்புறமா சயின்ஸ்லேயும் ஆசையாக இருந்துச்சு. இப்போது அவர் அந்த டாக்டர் மாதிரி, அவர் பேர் வந்து ஹண்டர். அவர் கூட சேர்ந்தோடனே அவர் இதை பற்றி இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்ததுனால அவருக்கு இன்னும் நிறைய அதில் இஷ்டம் வந்துச்சு. நிறைய படிக்க ஆரம்பிக்கிறார் அது ஒட்டின மாதிரி. அதுக்கப்புறமா அவரோட சாகுற வரைக்கும் அவர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் ஹண்டரு. அதுக்கப்புறமா எட்வர்ட் ஜென்னர் அவரே கொஞ்சம் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து அந்த புக்கெல்லாம் நிறைய படித்து அந்த மாதிரி படித்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு நோய், அது பரவிட்டு இருக்குது. அதனால நிறைய பேர் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக ஃபீலிங் ஆகுறாங்க. சில பேருக்கு அதனால நிறைய கஷ்டங்கள்லாம் ஏற்படுது. அதனால அந்த நோயை எப்படி போக வைக்கிறதுன்னு அவர் நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போது கவு பாக்ஸ்னு ஒரு மெய்டு, சில மெய்ட்ஸுக்கு அதாவது வேலைக்காரங்கன்னா சொல்லுவாங்களே அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் அந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த நோயே வந்தது கிடையாது, ஏன் அவங்களுக்கு மட்டும் வரலன்னு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவங்க உடம்புல ஸ்மால் பாக்ஸோட கம்மியான வெர்ஷன், அது பேர் வந்து கவு பாக்ஸ், அது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அது இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஸ்மால் பாக்ஸ் நோயே வரல. அதனால அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த கவு பாக்ஸையும் ஸ்மால் பாக்ஸையும் சாம்பிள் எடுத்து அது என்ன தான் நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கவு பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸுக்குள்ளார போன உடனே அந்த ஸ்மால் பாக்ஸை அழிச்சிடுது. அதாவது இப்போ நம்ம பிளட்டில் ஸ்மால் பாக்ஸ் இருந்தா அந்த கவு பாக்ஸ் நம்ம பிளட்டில் போகும்போது ஸ்மால் பாக்ஸ்ன்றது தமிழ் எப்படி சொல்லுவாங்க? ஸ்மால் பாக்ஸ் வந்து பெரிய அம்மை, பெரிய அம்மை சொல்லுவாங்க ஸ்மால் பாக்ஸை. இது மாதிரி அந்த பெரியம்மை நோய் பால் ஸ்மால் பாக்ஸ் வந்து இருக்கவங்க கிட்ட அந்த கவு பாக்ஸ் போன உடனே அந்த ஸ்மால் பாக்ஸை கொண்டுது. அதுக்கப்புறமா ஸ்மால் பாக்ஸில் ஒரு மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாக புண்ணு புண்ணாக ஒரு மாதிரி வரும், அதெல்லாம் கூட வரல. அதெல்லாம் வந்து இருந்தது போயிடுச்சு. அதனால் இதை எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பையனுக்கு ஃபஸ்ட்டு அந்த மருந்து போகிறாரு. அது சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் ஆனவுடனே அதே வேக்சினாக அவர் எல்லாருக்கும் போகிறாங்க. ஸ்மால் பாக்ஸால் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படாதவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் மாதிரி, கோவிட் 19ல இப்போ இந்த வேக்சின் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. இது மாதிரி அவர் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுனால, இவர் தான் ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிச்சதுனால நோபல் ப்ரைஸும் இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா இவரை ஒட்டி நிறைய வேக்சின் கண்டுபிடிக்கலான்னு நிறைய பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய நோய்க்கு இது வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிக்கலான்னு காலகட்டத்தில். அதனால வேக்சின் நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறாங்க. ஃபாதர் ஆஃப் வேக்சினேஷன். வெரி குட், வெரி குட். இது மாதிரி அவர் வேக்சினேஷனோட ஃபாதராக ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறாரு. இவரை பார்த்து தான் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஊரில் எந்த நோய் மட்டும் இல்லை, நிறைய நோய்கள் குணப்படுத்த முடியாமல் இருக்கே, நம்மளும் என்ன பண்ணோன்னு அவரை முன்னுதாரணமாக வச்சு தான் நிறைய நோய்களுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா
நிறைய இது இருக்கு. சிக்கன் பாக்ஸ்னு ஒரு வைரஸ், அதுவும் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி உடம்புல புண்ணா வந்துடும். டெங்கு மலேரியா இது மாதிரி நிறைய வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வைரஸ் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய இது வைரஸ் மட்டும் இல்லை, ஃபீவர் எல்லாம் வைரஸ் தான். ஆனால் நிறைய வைரஸும் மேலே சில விட்டமின்ஸ் கூட உடம்புக்கு கெடுதல் தான். அதுவே நம்மளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா அதுவே கொஞ்சம் வைரஸாக புரோட்டோசோவா அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து ஒவ்வொரு நோய்க்கோ ஒவ்வொரு வகை வைரஸ் புரோட்டோசோவான்னு நிறைய இருக்குது. இப்போது ஸ்மால் பாக்ஸ் வந்து ஒரு வைரஸ், சிக்கன் பாக்ஸோ வைரஸ், டெங்குவோ வைரஸ், மலேரியா வந்து ஒரு புரோட்டோசோவான். இது மாதிரி நிறைய வைரஸ்க்கான வகைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவர் இந்த வைரஸ் மருந்து கண்டுபிடிச்ச உடனே. அவருக்கு வந்து கேட்டரின்னு ஒரு மனைவி, அவங்க வந்து டியூபர்க்ளோசிஸ்னால இறந்து போகிறாங்க. வருஷம் வந்து 1815. ஓகே ஓகே. அவங்க மே அந்த ஒய்ஃப் பேர்னா அவங்க பேர் கேத்தரின், கேத்தரின் கிங்ஸ் கோட். கேத்தரின் கிங்ஸ் கோட் எப்போ கல்யாணம் ஆகுது? அந்த வருஷம் மென்ஷன் 1788ல. 1788ல கல்யாணம் ஆகுது. மூணு குழந்தை பெற்று கொடுக்குறாங்க அந்த அம்மா. ஸோ எட்வர்ட் ஜென்னர் வந்து மூணு குழந்தைக்கு தந்தை. நைஸ். லுக் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா 1816 போலலாம் வேக்சினேஷன் வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உச்ச கட்டத்தில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய பேர், யூரோப்பியன் ஆமாம் யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன்ஸில் நிறைய பேர் போகிறாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்க நிறைய பேர், முக்கால்வாசி பேர், அதாவது இப்போது ஒரு 100%ல 75% வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. இதை எதிர்த்து பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் வந்து இந்த மருந்துக்கான ஃபார்முலாவை நிறைய வாங்கி அதை வந்து நியூ இங்கிலாந்து நாடுகள், அதுக்கப்புறமா மற்ற விதமான நாடுகள், உதாரணத்துக்கு ரஷ்யா, ஏசிய கண்ட்ரீஸ், ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ், அது மாதிரி நிறைய இடத்துக்கு அவங்க அனுப்புகிறாங்க இந்த மருந்தை. அவங்க அங்கேயும் வேக்சினேஷன் உருவாகுது. அவர் வந்து அவரோட தோட்டத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி வச்சுருப்பார். அந்த குடிசை வீடை அவர் வந்து வேக்சினேஷனோட டெம்பிள்னு அவர் சொல்வார். ஏன்னா அங்கே ஏழ்மையான மக்களுக்காக இலவசமாக வேக்சின் போடுறாங்க. நிறைய நோய்க்காக வேக்சின் கண்டுபிடிச்சாங்களே, அதில் சில நோய்களுக்கான வேக்சினை வாங்கிக்கிட்டு ஏழ்மையான மக்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விடுவார் அந்த வேக்சின்லாம். அதுக்கப்புறமா அவர் ஒரு சின்னதாக ஒரு என்ன ஒரு பெரியவங்க நிறைய பேர்கிட்ட என்ன மற்றவங்களுக்கெல்லாம் ஏழ்மையான இல்லாதவங்களுக்கெல்லாம் வேக்சின் போடுறதுக்கு அவர் தனியாக ஒரு கிளினிக் மாதிரி வச்சுருக்காரு. அங்கே வந்து அவங்களுக்கு வேக்சின் போடுவார், இங்கே ஏழ்மையான மக்களுக்கு ஃப்ரீயாக வேக்சின் போடுவார். இது மாதிரி தான் அவர் ஃபாதர் ஆஃப் வேக்சினேஷனாக மாறினார். அதுக்கப்புறமா வேக்சினை உலகம் முழுக்க பரவி இப்போ கொரோனாவுக்கெல்லாம் வேக்சின் கண்டுபிடிக்கிற, இப்போது இந்த கொரோனா இருக்கும்போது இப்போது இந்த வேக்சின் கண்டுபிடிக்கலைன்னா அவர் மட்டும் இந்த வேக்சினேஷன் பற்றி கண்டே பிடிக்கலைன்னா இந்நேரம் இந்த கொரோனாவில் நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க. ஈவன் அவர் ஆல்சோ நம்ம கூட சேர்த்து போயிருக்கலாம். இப்போ அந்த வேக்சினேஷன் பற்றி அவர் கண்டுபிடிச்சதுனால இன்னும் நம்ம அந்த வேக்சின் போட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கோம். இதுதான் உண்மை. எட்வர்ட் ஜென்னர்னால தான் இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம். வெரி குட், வெரி குட். தொடக்கத்தில் வந்து எட்வர்ட் ஜென்னர் வந்து இயற்கை மீதும் மருத்துவத்தின் மீதும் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் அறிந்த செய்தி இது, அவர் இயற்கை மீது எப்படிப்பட்ட ஆர்வம் கொண்டிருக்கிறான்னா, குறிப்பாக குயில் பறவை, அது ஒரு வகையான பறவை இனம், அந்த பறவையை பற்றி அவர் செய்த ஆராய்ச்சி 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அதற்கு. அந்த குயில் வந்து குஞ்சில் முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு 12 நாட்கள் வரைக்கும் அவ்வளோ கூர்மையாக இருந்து கவனிக்கிறார். அதில் முதுகு வந்து முதுகு தண்டு வடம் வந்து ஒரு மாதிரி அழுந்து போயிருக்கும். இதுதான் மற்ற பறவை இனத்திற்கும்
குயிலுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்படி வந்து மனித உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரோ, அதே போல் பறவையினத்தின் மீதும் இயற்கை மீதும் ஒரு பெரிய காதலனாக இருந்திருக்கிறார். அதனால் இவர் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடுறோம். இவர் இல்லாமல் போனால் ஒரு வேளை நீ சொன்னது போல் இதுமாரியான நோய் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காலதாமதமாயிருக்கும். கண்டிப்பாக ஜன்னர் இல்லைனா கூட, எட்வர்ட் ஜென்னர் இல்லைனா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ எங்கே எது தேவை இருக்குதோ அங்கே அது கண்டுபிடிப்பு நிச்சயமாக உருவாகிருக்கும். எப்போது ரைட் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவர் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க, அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு வேளை அவர் இல்லைனா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். தட் மீன்ஸ் ஓகே. அப்போ அது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் இந்த கோவேக்சினும் கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சிவாங்க, இந்த கோவிட்காத இதெல்லாம். வெரி குட், வெரி குட், நைஸ் நைஸ். இதுதான் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் பி ஓகே, நைஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.